இளங்கற்பதி முருகனுக்கு அரோஹோகிற புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே சில நாட்களாக நாம் பழனி திருப்புகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் அதிலே நேற்றைய தினம் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் குருநாதா என்பதை பற்றி சிந்தித்தோம் சிவனார் மனம் குளிர சிவன் சிவபெருமான் கல்லாலின் கீழ் நால்வருக்கு சின்முதிரை காட்டி உபதேசித்தார் ஆனால் முருகப்பெருமான் பரமேஸ்வரனை அமரச் செய்து தான் குரு வடிவம் தாங்கி சின்முதிரியை மட்டும் காட்டாமல் வாய்விட்டும் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் செய்தார் அதைத்தான் இங்கு அருணகிரிநாதர் சுட்டிக்காட்டார் சிவனார் மனம் குளிர குளிர்ந்து போச்சான் ரொம்ப சந்தோஷப்பட்டார் மகன் வாயால் மகன் திரு திருவாயால் நவில் நவில்கின்றார் அதை பற்றி சந்தோஷமடைகிறார் சிவனார் மனம் குளிர உபதேசம் மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாதா குருநாதர் என்ற பற்றத்தை பெற்றார் அதுதான் இங்கே சொல்கிறார் அழகா அரவு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு கொடு தெளி தர அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே அப்ப ஓங்காரத்தின் உட்பொருள்னு சொன்னா இல்லை அதுக்கு அடுத்தபடியாக அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளேன்றார் என்றார் அறிவை அறிவது பகவான் சாட்சாத் அறிவுஸ்வரூபமானவன் அந்த அறிவை அறியும் பொருளென அருளிய பெருமாளே அரவு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே என்று பிரிதொரு திருப்புகழே அருணகிரிநாத சுவாமிகள் இந்த உபதேசத்தை பற்றி அழகாக நமக்கெல்லாம் எடுத்துரைக்கின்றார்கள் இவ்வாறு கூறிய அமுதமொழி இரண்டு செவிகளிலும் நிரம்பியதான் சாட்சாத் கைலைநாதனுக்கு சிந்தனை நின் தனதாக்கி திருவாசகத்தில் மணிவாசகர் அழகா சொல்றார் சிந்தனை எல்லாம் எந்த பக்கம் இருந்துதான் சிந்தனை நின் தனதாக்கி நினைக்க மனநெஞ்சம் தேவாரத்தில் சொல்றார் திருவாசகத்தில் சிந்தனை நின நின் சிந்தனை நீந்தனதாக்கின்றார் தேவாரத்தில் வந்து நினைக்க மடநெஞ்சமே அப்படின்றார் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலு அடியேனை அஞ்சலென வர வேண்டும் பிறவி எடுத்தாச்சே கூடு கொண்டுழல் அப்படின்னு சொல்வார் கூடு இந்த உடம்பு கூடுன்றார் கூடு கொண்டு உழல் இந்த கூட்டாகி இந்த உடம்பை சுமந்து கொண்டு திரியரமா நம் நாம் மாட்டோம் அதை பற்றி அழகா சொல்றார் அவமாயை கொண்டுலகில் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகம் மாறும் மொழிந்திலனி அகம் மாயை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே அப்படின்னு கந்தரனு பூதியில் அழகா சொல்றார் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்து மொழிந்திலனே அகம் மாயை மடந்தையர் என்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே அதை தான் இங்கே சொல்றார் அவமாயை கொண்டுலகில் எதை பற்றி நாம் நினைக்கக்கூடாதோ மாயை மடந்தையர் இ இவைகளை பற்றி எல்லாம் நினைத்து பொருளை பற்றி நினைத்து மடந்தையரை பற்றி நினைத்து நாம் தாம் பெரியவன் என்று நினைத்து அணுதினமும் அலைந்து கொண்டிருக்கின்றோமே இதுதான் ஒரு மனிதனுக்கு அவமானம் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழல் கடைசியில் என்ன மிஞ்ச போகிறது ஒன்றுமே இல்லை கடைசியில் மரணம் மரணம்தான் வ வரும் மரணமில்லா பேர் வாழ்வு இதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் ஜனனம் எடுத்தாச்சு எப்படியும் மரணம் ஆனால் மரணமில்லா பேர் வாழ்வு வாழணும் அதற்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்கிறார் அவமாயை அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலு அடியைனே அஞ்சலென பெற வேண்டும் முருகா அப்படியே என்னை உற்றாத நான் அவமான சின்னம்னு என்னை நீ விட்டுடாத எனக்கு அபயம் கொடு இந்த அடியைனை ஏற்றுக்கொள் இந்த அடியேனை இந்த அவமாயத்திலிருந்து விடுதலை செய்து உய்வித்து உன்னுடைய திருவடி பேரின்ப காட்சி எனக்கு தருவாயாக படுகுழியில் விழுந்து உழலும் அடியேணை படுகுழியில் விழுந்து உழலும் அடியேணை உய்யும் நெறியாக்கை உய்யும் நெறியாக்கி உன் திருவடியிலே சேர்த்து கொண்டு இந்த அவமாயையிலிருந்து என்னை விடுதலை செய் முருகா என்று அருணகிரிநாதர் நமக்காக முருகப்பெருமானிடம் பழனியிலே பிரார்த்தனை செய்கிறார் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலு விருதா அங்கே இங்கேயும் கடைசியில் ஒன்றும் இல்லை வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜீரோ அலைந்துழலும் அடியேன அஞ்சேலென வர வேண்டும் மாலாசை கோபம் ஓயாதெனாலும் மாயா விகார வழியே செல் பாருங்க எப்படி சொல்றார் பாருங்கள் மாலாசை கோபம் ஓயாதெனாலும் மாயா விகார வழியே செல் அந்த பக்கம்தான் செல்லும் அதெல்லாம் அந்த மாயையிலிருந்து விடுதலை செய்து அவமானத்திலிருந்து விடுதலை செய்து என்னை ரட்சித்து என்னை காக்க வேண்டும் என்பது அருணகிரிநாதருடைய விண்ணப்பம் இது அவருக்காக நமக்காக இந்த திருப்புகழிலே எழுதப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக முருகா நீ யாருன்னு சொல்கிறார் ஒவ்வொரு திருப்புகளையும் சொல்கிறாருங்க ஐயா பக்த கொடிகளே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு திருப்புகழ்லையும் முருகப்பெருமானை வந்து நீ யார் நீ யார் அவருக்கு தெரியாத ஒரு சுத்த பிரம்மம் சுப்பிரமணியம் அவர் ஞானப்பிழம்பு ஜோதிப்பிழம்பு ஞானதாதா மாயை வடிவம் தாங்கியவன் அவன் சப்த கோடி மகாமந்திரத்தின் வடிவு ஜீவகாருண்ய வடிவம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு சுட்டி சுட்டிக்காற்றார் முருகானி யார் தெரியுமா நவநீதமும் திருடி உடலோடு என்று ரகுராமர் சிந்தை மகிழ் முருகோனேன்னர் மருகோனேன்னர் அதாவது ராமச்சந்திரமூர்த்தி கிருஷ்ண பரமாத்மா சாட்சாத் நாராயணன் எல்லாம் ஒரே மூர்த்தி தான் அவாவா இந்த பத்து அவதாரம் எடுத்து வேற வேறு பெயரோடு இந்த பூமிக்கு வந்தாங்க வந்து ஜனங்களை ரட்சிக்கும் பொருட்டு ஒரு பெரிய இதிகாச புரட்சியை ஏற்படுத்தி அதற்கு பக்கத்துணையாக இருந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அப்போ நவநீதமும் திருடி நவநீதம் என்றால் வெண்ணெய் உலகத்தில் வெண்ணெய் பெருமான் அப்படின்னு யாருக்கு பேர்னா சாட்சாத் சாட்சாத்து கிருஷ்ணனுக்கு தான் வெண்ணெய் பெருமான் பேர் இப்போ பஞ்சாமிரதன் எடுத்துக்கோங்க பழனி பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதத்தினுடைய பிரியர் யார் முருகப்பெருமான் அப்போ திருப்பதி எடுத்துக்கோங்க திருப்பதியில் என்ன கிடைக்கும் லட்டு அப்போ லட்டுக்கு பிரியன் திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் அதைப்போல் நவநீதம் என்றால் வெண்ணெய் வெண்ணெய் திருடி வெண்ணெய் திருடி உலகத்தில் யாருன்னா சாட்சாத்து கிருஷ்ண பரமாத்மா அந்த வெண்ணெய் திருடி நவநீதமும் திருடி உடலோர் என்று மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயர்பாடியில் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அவர் வந்து உரியில் வைத்து கொண்டுள்ள அந்த வெண்ணெயை திருடி திருடி சாப்பிடுவார் அதனால் அவங்க தாயார் என்ன பண்ணிட்டாங்கன்னா அசோதை ஒரு உரலில் கட்டி விட்டுட்டாங்க அந்த கிருஷ்ண பரமாத்மாவை எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக அங்கே வச்சுருந்தாங்க என்ன அணுதினமும் அவர் பேரில் வரக்கூடிய நிறைய வந்து வந்து சொல்கிறாங்க உங்கள் மகன் இங்கே வந்தார் கிருஷ்ணன் இங்கே வந்தான் வெண்ணெய் திருடிட்டான் பாலை குடிச்சிட்டான் தயிர் எடுத்து போயிட்டான் அந்த பானைகள் எல்லாம் உடைச்சிட்டான் அப்படின்னு தினமும் அவர் மேலே புகார் அதனால் அந்த அம்மா பார்த்தாங்க உரலை கட்டி போட்டாங்க இருப்பினும் அவர் ஒவ்வொரு இல்லமாக சென்று அந்த வெண்ணெய் திருடினார் அந்த வெண்ணெய் திருடினுடைய மருமகன் உலகத்தில் யாருன்ன சாட்சாத் முருகப்பெருமான் என்று அருணகிரிநாதர் இந்த திருப்புகழே அழகாகச் சொல்றார் இதை பற்றி நாளை தினம் சிந்திப்போம் அன்பு வணக்கம்